Hi friends, welcome back to my channel Vinny's Kitchen. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா அடி குடிச்சிருக்கிற பால் பாத்திரத்தை எப்படி சட்டுன 5 நிமிஷத்துல க்ளீன் பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த அடி புடிச்ச பாத்திரத்தை பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு தடவை வாஷ் பண்ணாலும் அதாவது எவ்வளவு தடவை ஸ்டீல் நார் போட்டு தேய்ச்சு வாஷ் பண்ணாலும் அவ்வளவு சீக்கிரம் இந்த கரை வந்து போகாது. நம்ம எவ்வளோ நல்லா அழுத்தி தேய்ச்சாலுமே கூட அங்கங்கே திட்டி திட்டா அப்படியே தான் இருக்கும். ஸோ இதை எப்படி ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா 3/4 அளவு நான் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சிடலாம். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா நம்ம துணி துவைக்கிற சோப்பு பொடி இருக்குல்ல, அது ஒரு 1/4 டீஸ்பூன் இதில் போட்டுக்கிறேன். நீங்க எந்த சோப்பு பொடி வேணா எடுத்துக்கலாம், டைட், ரென், இல்ல சர்ஃபெக்சல், எது வேணா நீங்க எடுத்துக்கலாம். அடுத்து இதுல பாத்தீங்கன்னா வினிகர் சேர்த்துக்கிறேன். இந்த வினிகர் பாத்தீங்கன்னா எல்லா கடையிலுமே கிடைக்கும், 10 ரூபா 15 ரூபா தான் இதோட ரேட்டு. அடுத்து இதுல 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ கரெக்டா ஒரு 3 மினிட்ஸ் ஆயிருக்கு. 3 நிமிஷத்துலயே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. நம்ம போட்ட தண்ணி என்ன கலர்ல மாறி இருக்கு பாருங்க. இப்போ இந்த தண்ணி பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க. அடி பிடிச்சதெல்லாம் தன்னால கலண்டு வருது. நம்ம போட்டு சுரண்டவோ எதுவுமே பண்ணவே தேவையில்லை. இத பாத்தீங்கன்னா நம்ம கையால சுரண்டி எடுத்துருந்தோம்னா ஸ்டீல் நார் வச்சு சுரண்டி எடுத்துருந்தோம் எப்படி 1/2 மணி நேரம் ஆகும் இது வாஷ் பண்றதுக்கு. இப்ப இந்த தண்ணியை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு அழகா எல்லாமே கலந்து வந்துருச்சு பாருங்க. இப்போ மறுபடியும் தண்ணி ஊத்தி நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை லைட்டா நம்ம சோப்பு தொட்டு வாஷ் பண்ணிடலாம். இப்போ நான் ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டா தான் தேய்ச்சி எடுத்திருக்கேன், ரொம்ப அழுத்தவும் இல்லை. இப்போ இதை நம்ம ரன்னிங் வாட்டர்ல வாஷ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பாத்திரத்தை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு பாருங்க, எவ்வளவு அழகா வந்துருச்சுன்னு. நம்ம ரொம்ப சிரமப்படவே தேவையில்லை, 5 நிமிஷத்துல வேலை முடிஞ்சிரும். இதை நம்ம கையால் தேய்ச்சோம்னா கண்டிப்பாக 1/2 மணி நேரம் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.